ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாய்ஸ் தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரைஸ் கீர். ரொம்ப ஈஸியான ரெசிபி, இது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஏலக்காய், நட்ஸ், பாஸ்மதி ரைஸ், மில்க்மேட், கீ, சுகர், மில்க். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒரு கடாயில் நான் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன், ஹாஃப் லிட்டர் ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ பாஸ்மதி ரைஸை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்து மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும். ஸோ நம்ம மூடி போட்டு லைட்டாக மூடியை திறந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பால் வந்து பொங்கி வந்துடும். நடு நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடியில் பிடிக்காமல் நடுவில் நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து மில்க்மேட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சுகரை வந்து பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து வேக விடலாம். நல்லா சுண்டிடுச்சு பார்த்தீங்களா. அந்த பாலிலே வந்து அந்த அரிசி வந்து நல்லா வேகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க்மேட் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. மில்க்மேட் நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பாயசமாக இருக்கட்டும், எந்த ஒரு கீராக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் அண்டு கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். இப்போ கீ ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் கிடைக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. இது ஹோம்மேட் கீ. இது ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணுங்க போதும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து அரிசி நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா பாலிலே நல்லா வேக விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். நம்ம சூப்பரான டேஸ்டான ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.